சோற்றுத்தட்டிலே மண்ணை எல்லி போட்டு விட்டார்களே டெல்லியிலே இருக்கிற பாவிகள். வியாபாரம் இல்லை, வியாபாரம் இல்லை, வியாபாரம் இல்லை என்று கைவிரிக்கிறார்களே ஏன்? அவர் சொல்லுகிறார், நாங்களே டெல்லிக்காரனுக்கு கான்ட்ராக்ட் ஒப்புக்க தொழிலாளியாகத்தானே இருக்கிறோம். ஓலால போறான், உபேர்ல போறான், பேடியில போறான். இப்போது விற்பனை ஆகவில்லை என்றவுடன் நான் வீட்டுக்கு போக வேண்டும். ஆனால் பொருளாதாரம் இருக்கிறது என்றால் முதலாளிக்கு 2,00,000 கோடி ரூபாய் கவர்மெண்டில் இருந்து வரும். அவர்களுக்கு வரி சலுகை, உங்களுக்கு வரி உயர்வு என்று நடந்து கொண்டே இருக்கும். சாலை போட்டதற்கு எதற்காக பணம் வசூலிக்கிறாய்? எதற்காக டோல்? எதற்காக துக்கச்சாவடி? அமெரிக்கால 10,000 அப்படி நீங்க 10,000 போட்டா அர்த்தம் என்னன்னா, அங்க ஒரு நாள் ஃபைன், இங்க ஒரு மாசம் சம்பளம் ஃபைன். நான் பெரிய வீரன், சூரன், புலி என்ற ஒரு பிரமையை, ஒரு பிம்பத்தை உண்டாக்குவதற்காக சாகசங்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அதுவும் இந்த தேசத்துக்கு நல்லதல்ல. 108 நாட்டில் கம்பெனி நடத்தக்கூடிய ஒரு கம்பெனி இங்க இருக்கிற தொழிலாளி வீட்டுக்கு அனுப்புவேன் என்கிறான், என்ன நியாயம் என்று கேட்பதற்கு இங்க அமைச்சர் இல்லை. சிஐடியு பேசாமலேயே, சிஐடி எதையும் செய்யாமலேயே, சிஐடி இல்லை என்று சொன்னாலே 30,000 கிடைக்கும் என்றால், சிஐடி உள்ளே வந்தால் என்ன கிடைக்கும்? கிராமப்புறத்தில் மிக கடுமையான வறுமை. அவர்கள் பொருள் வாங்க நாதி இல்லை, துப்பில்லை, ஆகவே பொருள் விற்கவில்லை. டான்ஸ் ஆடுறான் மியூசிக்கு. நம்முடைய எடப்பாடியாரு மொத்தவங்க எல்லாரும் 8 வழிச்சாலை போட்டே தீருவோம், 2.5 மணி நேரத்துல நான் சேலத்திலிருந்து சென்னைக்கு. அப்படி என்ன உனக்கு வேலை? 2.5 மணி நேரத்துல போற வேலை? ரோடு போடுவ, டெய்லி அங்க ஒரு பெரிய பண்ண கூட்டத்தை உட்கார வச்சு டெய்லி அங்கே பணம் முடுங்குவ, எல்லாத்தையும் நீ பண்ணுவ. ஆனா ஏன் அதுக்கு வாடகை தர மாட்டே? நீ தூத்துக்குடியில காத்த கெடுக்காத, நிலத்தை கெடுக்காத, மத்தத்தை கெடுக்காத சுட்டு 13 பேரை பூசிக்கிட்டாங்க. வேலை இல்லா திண்டாட்டங்கிற வெடிகுண்டின் மீது அமர்ந்து இருக்கிறாய், வறுமை என்கிற வெடிகுண்டின் மீது அமர்ந்து இருக்கிறாய், பொருளாதார நெருக்கடி என்கிற வெடிகுண்டின் மீது அமர்ந்து இருக்கிறாய், கிராமப்புறத்து வறுமை என்கிற வெடிகுண்டின் மீது அமர்ந்து இருக்கிறாய். என்றைக்கு வேண்டுமானாலும் இந்த வெடிப்பிலை சிக்கி நாசமாக போகக்கூடிய அரசாங்கம், உன்னுடைய அரசாங்கம் சரித்திரத்தின் குப்பை தொட்டி உனக்கு காத்திருக்கிறது. அமித்ஷா உள்துறை அமைச்சர், அவர் இல்லைனாக்கா அவர் ரவுடின்னு தான் சொல்லணும். ஒரு வழிபாட்டுக்கான உருவம் என்று எதுவுமே இதுவரை கிடைக்கவில்லை. அங்கே வெற்றிக்கு என்ன வழி? நம்முடைய பலம்தான், 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 நம்முடைய வலிமைதான், நம்முடைய வலிமைதான். அந்த வலிமையை காட்டுவதற்கு நாம் மேலும் மேலும் வலுவான இயக்கத்தை கட்ட வேண்டும் என்று